Happy morning, students. Welcome to Rani Snacks Magic. Please do subscribe and press the bell icon for more videos. Please do like and share to your friends. A bus covers a distance of 90 km at a uniform speed. அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. Had a speed been, அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படினா ஒரு பஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. சோ அந்த பஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல வந்து போய்கிட்டே இருக்கு. சோ எவ்வளவு கவர் ஆயிருக்கு அப்படினா ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அது வந்து கவர் ஆயிருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டருக்கு கவர் ஆயிருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படினா ஸ்பீட வந்து ஒரு 15 கிலோமீட்டர் per hour அத வந்து ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ ஸ்பீட் நமக்கு இங்க முதல்ல நமக்கு வந்து தெரியாது. சோ நான் அந்த ஸ்பீடை x னு வச்சிருந்தேன் அப்படினா இரண்டாவது ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகுது. அதனால அது வந்து x + 15 னு ஆயிச்சு. ஓகேங்களா? அப்படி நார்மலா உள்ள ஸ்பீடு x னா அதை விட ஒரு 15 கிலோமீட்டர் per hour ஸ்பீடு வந்து இன்கிரீஸ் ஆகும்போது டைம் வந்து நமக்கு வந்து 30 மினிட்ஸா லெஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட ফুল கான்செப்ட் அந்த ஸ்டோரி. இப்படி இருக்கையில அந்த பஸ்ஸோட オリジナル ஸ்பீடு என்னன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இத பாருங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா 90 கிலோமீட்டர். அதனால d ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர் நான் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, நமக்கு வந்து ஸ்பீடு வந்து தெரியாது. அதனால ஸ்பீட நான் வந்து x அப்படினு சொல்லிட்டு நான் வந்து வெச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ இதல நம்ம டைம் டேக்கன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தேர்ஃபோர் தி டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு டைம் எவ்வளவு ஆகும்? இந்த ஃபார்முலாவை அப்படியே மாத்தி போடுங்க. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு வருமா? ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் இங்க 90 இருக்கு, ஸ்பீடு வந்து x. அப்ப டைம் டேக்கன் நமக்கு வந்து என்னன்னு கிடைச்சது 90 டிவைடட் பை x. சோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அதே 90 தான், பட் நமக்கு ஸ்பீடு வந்து என்ன ஆகுது 15 கிலோமீட்டர் per hour இன்கிரீஸ் ஆகுது. அதனால இங்க 90 டிவைடட் பை x + 15 அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் டைமை விட செகண்ட் டைம் வந்து அதாவது ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர் per hour இன்கிரீஸ் ஆகையில நமக்கு டைம் வந்து 30 மினிட்ஸ் நமக்கு வந்து லெஸ் ஆகுதான். அப்ப இது ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 90 பை x னு எழுதிக்கிறேன் மைனஸ் 90 டிவைடட் பை x + 15 னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு. சோ 30 மினிட்ஸ் அப்படிங்கறத நமக்கு 1/2 னு நம்ம வந்து எழுதலாம். அதனால இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கிறேன் 1/2 அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே மீதி எல்லாமே நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணி கொண்டு போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப x இன்டு x பிளஸ் 15 ஆகும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப 90 இன்டு x பிளஸ் 15 வரும் மைனஸ் 90 x இஸ் ஈக்குவல் டு 1/2. சோ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 90 x பிளஸ் 90 இன்டு 15 1350 மைனஸ் 90x டிவைடட் பை. சோ கீழே உள்ளதை நம்ம வந்து எழுதிக்கலாம் x ஸ்கொயர் பிளஸ் 15x. x வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு ஈக்குவல் டு 1/2. 90x 90x நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. சோ மேல இப்ப பாத்தீங்கன்னா 1350 டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் 15x இஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்கு. இப்ப இதை இப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை நம்ம வந்து பண்றோம். அப்ப என்ன ஆகும் 1350 இன்டூ 2 அப்படின்னா 2700 ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x இன்டூ 1 தான். அப்ப அந்த டைம் அப்படியே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x. சோ இதை இப்ப நம்ம நார்மலா எழுதுறோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. சோ இப்ப இந்த இதுக்கு நம்ம நார்மலா கண்டுபிடிக்கிற மாதிரி சோ நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன அப்படியே நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு இது நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலாலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த ஃபார்முலால நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சோ இதுல ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர்ல பக்கத்துல உள்ளது ஏ, எக்ஸுக்கு பக்கத்துல உள்ளது பி, கான்ஸ்டன்ட் வந்து சி. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோ மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சோ பி ஸ்கொயர். அதனால 15 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு 1 இன்டு மைனஸ் 2700 டிவைடட் பை 2 இன்டு ஏக்கு பதிலா 1. அப்ப மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் 225. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ 2700 இன்டு 4 அப்படின்னா 10800 ஆயிடும் டிவைடட் பை
2 நமக்கு வந்திருக்குது இப்போ -15 plus or minus root of சோ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்ப 11025 divided by 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது இப்போ இதில இருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா -15 plus or minus 105 ஏனா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் divided by 2 னாயிடுது சோ இப்போ பிளஸ் வச்சு ஒரு டம் நம்ம வந்து எழுதணும் மைனஸ் வச்சு ஒரு டம் நம்ம வந்து எழுத போறோம் அப்போ ஃபர்ஸ்ட் -15 प्लस 105 डिवाइडेड बाय 2 இது வந்து ஒரு செக்ஷன் அடுத்து -15 -105 डिवाइडेड बाय 2 ஏனா இங்க प्लस ஆர் மைனஸ் இருக்குறதால சோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ராக்ட் பண்ணனும்னா 90 ஆயிடும் 90 பை 2 which is equal to 45 ஆயிடும் இது ரெண்டையும் ஆட் பண்ணனும்னா -120 डिवाइडेड बाय 2 வரும் இங்க நெகட்டிவ்ல வந்து இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்பீடு ஸ்பீட நம்ம வந்து நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம் அதனால இது நமக்கு வந்து not possible therefore the original speed of the bus is 45 kilometer per hour so ஒரு ஆர்க்கு அது வந்து 45 kilometer அது வந்து travel ஆகுது அந்த பஸ் இதுதான் நம்மளோட answer a girl is twice as old as her sister 5 years hence the product of their ages will be 375 find their present ages அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க first இதுல நாம என்ன எடுத்துக்கணும் அப்படினா her sister's age அப்படினு எடுத்துக்கணும் அத வந்து x years அப்படினு நான் வந்து எடுத்துக்கறேன் ஓகேங்களா இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா a girl is twice as old as her sister age இப்போ his sister age நான் வந்து x அப்படினு சொல்லி நான் வந்து வச்சிருக்கேன் அப்ப girl ஓட ஏஜ் எப்படி இருக்கா twice as her sister age அதனால girl's ஏஜ் வந்து twice of her sister அதனால 2 into x years அப்படி நான் வந்து போட்டுக்கறேன் 5 years hence hence அப்படினாலே அதுக்கு அப்புறம்னு அர்த்தம் அப்ப நம்ம அத வந்து ஆட் பண்ணனும் சோ 5 years hence அப்படினா ரெண்டு பேருக்குமே தான் 5 வருஷம் ஆகும் ஏனா ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வராம இருக்குறது அதனால x plus 5 அப்படிங்கிறது அவங்க சிஸ்டருக்கு 5 வருஷம் கழிச்சு அதே போல 2x plus 5 அப்படிங்கிறது அந்த கேர்ளுக்கு 5 வருஷம் கழிச்சு the product of their ages னு கொடுத்ததனால நான் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கிறேன் சோ 5 வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரோட ஏஜை மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குதா 375 கிடைக்குதா அவ்வளவுதான் இப்போ நம்ம அவங்களோட பிரசன்ட் ஏஜஸ் என்னன்னு சொல்லி சொல்லணும் இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிட்டாலே இதுக்கு அப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்றது நமக்கு வந்து ஈஸி சோ இப்போ நான் இத வந்து மல்டிப்ளை பண்ண right so x into 2x so 2x square plus 5x plus 10x plus 25 is equal to 375 appo 2x square plus 15x id inda pakkam konnittu untana subtraction la vandrom so minus 350 is equal to 0 இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் சோ அந்த இதுல தான் நம்ம வந்து போட போறோம் அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னா 15 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு சோ ஏ இருக்கிற இடத்துல நமக்கு இங்க 2 இருக்குது அதனால 2 இன்ட்டு மைனஸ் 350 டிவிசிபிள் பை 2 இன்ட்டு ஏக்கு பதிலா 2 நம்ம போட்டுக்கிறோம் அப்போ மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சோ இது அவ்வளத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3025 வரும் டிவைடட் பை 4 சோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதனால -15 பிளஸ் ஆர் மைனஸ் 55 டிவிசிபிள் பை 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு சோ இது இப்ப நமக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு சோ ரெண்டு இதா நம்ம எழுதிக்கலாம் -15 பிளஸ் 55 டிவைடட் பை 4 னு ஒன்னும் அடுத்தது -15 minus 55 divided by 4 னு நம்ம எழுதியாச்சு சோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா 40 பை 4 which is equal to 4 sorry 10 இது வந்து என்னது x ஓட வேல்யூ சோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா -75 சோ இது வந்து நமக்கு நெகட்டிவ் அதனால which is not possible ஓகேங்களா சோ இப்போ நம்ம x ஓட வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க x அப்படிங்கறத சிஸ்டர் ஏஜ் ஆக நம்ம வந்து வச்சிருக்கோம் therefore her sister age எவ்வளவு உங்களுக்கு 10 இயர்ஸ் இவங்க கேர்ள் ஏஜ் வந்து என்னது 2 into x அதனால அந்த கேர்ள்ஸ் ஏஜ் வந்து இங்க நமக்கு x வந்து 10 கிடைச்சிருக்கு இங்க 2x ன்னு இருக்கதனால 2 into x 20 ஆயிடும் சோ 20 இயர்ஸ் இதான் நம்மளோட ஆன்சர் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் பை